காரியத்தை செய்யறோமோ, தேவ கவுன்சிலோடு கூட அல்லது காரியத்தை செய்யறோமோ, அதுதான் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிரும். தேவஜனம் கூடும் நேரத்தில் தேவன் வந்து அசைவாடுவார், தேவன் வந்து அசைவாடுவார். அல்லேலூயா நான் பாடுவே, அல்லேலூயா நாங்கள் பாடுவோம், அல்லேலூயா நான் பாடுவே, அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கர்த்தன் இயேசு தங்கிடுவார், காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கர்த்தன் இயேசு தங்கிடுவார். கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கர்த்தன் இயேசு மாறினாரே. கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கர்த்தன் இயேசு மாறினாரே. செல்வாடு தேவஜன்னம் கூடும் நேரத்தில் தேவன் வந்து அசைவாடுவார், தேவன் வந்து அசைவாடுவார். அல்லேலூயா நான் பாடுவே, அல்லேலூயா நாங்கள் பாடுவோம், அல்லேலூயா நான் பாடுவே, அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மிக உண்டாவதாக. இந்த நாளிலே இந்த பைபிள் ஸ்டடிக்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி தானியேலின் புஸ்தகம். தானியேலின் புஸ்தகத்திலே 1:1-9 வந்து வாசிக்க கேட்கலாம். யூதாவின் ராஜாவாகிய யோவாக்கீம் அரசாண்ட 3 வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினேயா தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையில் சேவிக்கத்தக்க திறமையுள்ளவர்களுமாகிய சில வாலிபர்களை கொண்டு வரவும் அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனாசுக்கு கற்பித்தான். ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சை ரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்தேஷார் என்றும் அனனியாவுக்கு சாத்ராக் என்றும் மீஷாவேலுக்கு மேஷாக் என்றும் அசரியாவுக்கு ஆபேத்நேகோ என்றும் மறுபெயரிட்டான். தானியேலின் ராஜாவாகிய போஜனத்தினாலும் தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவன் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேத பகுதிகளுக்கு முன்பாக நாம் நம்மை தாழ்த்தி ஆண்டவரிடத்திலே ஒரு விஷயமாக நாம் அன்றாடுவோம். அன்பின் பரலோக பிதாவே, எங்களை நேசிக்கிற ஆண்டவரே, இந்த நல்ல இறைவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டவரேப்பா, இன்றைக்கு இந்த வேத பாடத்தை ஆண்டவரே நாங்கள் தொடங்குகிறோம். தானியல் புஸ்தகத்தை ஆண்டவரே முழுமையாக படிக்க ஆண்டவரை கிருபை செய்யும். ஆண்டவரே அதனுடைய முதல் பகுதியாக ஆண்டவரே அப்பா இதொன்றைக்கு படிக்க போகிற அந்த வேத பகுதியை கர்த்தா நீங்க ஆசீர்வதித்துக் கொடுக்க வேண்டுமா செபிக்கிறோம். கர்த்தாவே நான் அல்ல, நீர் அடியை மறைத்து பேசும்.
இந்த கிருபை ஆண்டவரே பயங்கர பாதுகாக்கட்டும். அதைகளை ஆண்டவரே உங்களுடைய நாமத்தில் அகற்றுகிறோம். தேவியை பிரசவித்தான இருக்குங்க. உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். இந்த தானியலின் புஸ்தகமானது கிட்டத்தட்ட வந்து 605 535 பிசி அந்த காலகட்டத்திலே நடந்த சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. 605 to 535 பிசியில் நடந்த சம்பவங்கள் அதில் முக்கியமாக தானியில வந்து ஃபோக்கஸ் பண்ணி எழுதப்பட்டிருக்கிறதான அந்த காரியங்கள், தானியலோட வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த காரியங்கள், தானியலை கொண்டு கர்த்தர் செய்த காரியங்கள், தானியிடத்திலிருந்து வெளிப்பட்ட காரியங்கள், இதெல்லாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்பதற்காக கர்த்தர் அன்றைக்கு இந்த காரியங்களை அழகாக ரெக்கார்ட் பண்ணி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தின்மை உண்டாவதாக. இந்த பகுதி நம் அனைவருக்கும் நன்றாக தெரிந்தது, பல முறை நாம் வந்து படித்திருக்கிறோம். இருந்தாலும் மீண்டும் மீண்டும் அதை தியானித்து ஆண்டுடைய சமூகத்தில் செல்லும் பொழுது அதிலிருந்து பயனுள்ள காரியங்களை ஆண்டு நமக்கு அடிக்கடி தெரிவிக்கின்றார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் இப்பொழுது தானியல் புஸ்தகத்தில் வாசிக்க கேட்டோம், எப்படியாக யாருடைய காலகட்டத்தில் இப்படிப்பட்டதான ஒரு சம்பவங்கள் நடந்தது என்று சொல்லி. பாபிலோனிய அந்த ராஜா நேபுகாத்நேச்சார் என்கிறதான அந்த மனிதன் எருசலேமுக்கு வந்து அதை பிடித்து யோயாக்கிமாண்ட அந்த வருஷத்தில் அங்கே அவன் செய்த ஒரு காரியம், அங்குள்ள மக்களை அவன் சிறைப்படுத்தி கொண்டு செல்கிறான். சும்மா சாதாரண மக்கள் அவன் வந்து சிறைப்படுத்திட்டு செல்லலை, நல்ல அங்கே இருந்து எல்லா அலசி ஆராய்ஞ்சி பார்த்து ஏறினவர்களை, நல்ல பலசாலிகளை, திடசாலிகளை, தொழில் திறமை உள்ளவர்களை, ஞானவாணிகளை, அறிவாளிகளை, விவேகிகளை, அப்படிப்பட்டவர்களை நம்முடைய நாட்டிற்கு அவன் வந்து கொண்டு செல்கிறான். நீங்க பாத்தீங்கன்னாக்கா வந்து இந்த நாட்களிலே அமெரிக்க தேசத்திலே நாம் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த தேசத்திற்கு வருவதற்கு பலரும் வந்து பல நாடுகளிலிருந்து பல பிரயாசங்களை எடுத்து வருகிறார்கள். இந்த தேசம் பலவிதமான ஞானிகளுக்கு, கல்விமான்களுக்கு, அறிவில் சிறந்தவர்களுக்கு, தொழில் திறமை உள்ளவர்களுக்கு ஒரு ரெட் கார்பெட் போட்டதை போல உலகமெங்கிலும் இருந்து ஆட்களை வரவேற்று அவங்களுக்கு வந்து இங்கே ஜாப்லாம் வந்து கொடுத்து நிறைய காரியங்களை வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. எதற்காக அப்படி பண்ணுகிறாங்க? இந்த கண்ட்ரி வந்து எல்லா கண்ட்ரியை காட்டிலும் நம்பர் ஒன்னா இருக்கணும் எல்லாத்துலேயும் வந்து. அந்த மாதிரியான ஞானமானிகள் இந்த சொந்த தேசத்துல குறைவாக இருக்கும் பொழுது அந்த வளர்ச்சி வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஃபீல்ட்லையும் வந்து வளர்ச்சி ரொம்ப ஃபாஸ்டா போகணும் அப்படின்னாக்க அந்தந்த ஃபீல்டில் உள்ள ஞானவாணிகள், அந்தந்த ஃபீல்டில் உள்ள திறமைசாலிகள், அறிவாளிகள் நிறைய பேர் இருந்தாங்கனாக்க அந்த துறை சீக்கிரமாக வளர்ச்சி பெறும். அந்த துறைகள் வந்து வளர்ச்சி பெறும் பொழுது அந்த நாடு வந்து மடமடன் வந்து மற்ற நாடுகளை பார்க்கணும் வந்து சீக்கிரமாக வந்து வளர்ந்துடும், நம்பர் ஒன் நாடாகவும் வந்துடும். அதுதான் இந்த அமெரிக்க தேசத்தினுடைய வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலாக வந்து இருந்தது. அதை அடிப்படையாக வைத்து தான் அவங்க வந்து நிறைய காரியங்கள் வந்து செஞ்சாங்க. இன்னைக்கு வந்து நிலவு மாறிட்டு இருக்குது, இங்கே வந்து ஜாப் பிரச்சனைகள் வந்து நிறைய இருக்குது, பல விதமான சூழ்நிலைகள் வந்து வேறு விதமாக மாறி இருக்கு. ஆனால் இதெல்லாம் வந்து ஆரம்ப காலத்தில் இங்கே அமெரிக்க தேசத்தில் இது போல வந்து நடந்த சம்பவங்கள் தான் இதெல்லாம். அன்னைக்கு இந்த மாதிரி விசா கொடுத்து வாங்கன்னு சொல்றதுக்கெல்லாம் வந்து அங்கே ஆள்கள் கிடையாது. ஒரு கண்ட்ரிலிருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து போறதுக்கே வந்து அவங்களுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். அப்ப என்ன செய்வாங்க அப்படின்னாக்க பலசாலிகளை, திறமைசாலிகளை பிடிச்சிட்டு போகணும், அங்குள்ள செல்வங்களை எடுத்துட்டு போகணும் அப்படின்னாக்க ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து படையெடுத்து வந்து பலவிதமான போர்களை செய்து ரொம்ப கஷ்டப்பட்டு லெட்ஸ்ல தான் அந்த மாதிரி நடக்கும். அந்த மாதிரியான காரியங்கள்லாம் ரொம்ப ஈஸியா விசா கொடுத்து இப்போ வந்து ரொம்ப டிப்ளமேட்டிக்கா அதை வாங்கிட்டாங்க. முன்னாடி வந்து அவ்வளவு போர் எடுத்து வந்து பண்ணினதை வந்து இப்போ ரொம்ப டிப்ளமேட்டிக்கா பாருங்க, எவ்வளவு சேஞ்சஸ் பாருங்க. இன்னைக்கு வந்து அவ்வளோ பேர் வந்து இன்னைக்கு அமெரிக்காவுக்கு தான் வந்து வர்றதுக்கு ஆசைப்படுறாங்க, இல்லை மற்ற மிடில் ஈஸ்ட் பகுதிகளுக்கு எங்கெல்லாம் வந்து நல்ல பணம் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி கண்ட்ரிகளுக்கு வந்து ஆட்கள் வந்து போகிறதுக்கு வந்து ரொம்ப தயாராக இருக்கிறாங்க.
அவங்களுக்கு கொடுத்தாங்கனாக்க வந்து வர்றதுக்கு வந்து ரெடியாக இருக்காங்க. ஏன்னா நம்ம நம்ம நம்முடைய நாட்டில் வந்து அதற்குண்டான அந்த ரிசோர்ஸஸ் இல்லை. எஜுகேஷன் இருக்குது, ஒருவேளை எஜுகேஷன் படித்த குறிப்பாடு அதுக்குண்டான அந்த காரியங்களை கவனிப்பதற்கு அதுக்கு சரியான அந்த வேலை, அந்த ரிசோர்ஸஸ், அந்த ரிசோர்ஸஸ் வந்து முழுமையாக வந்து பயன்படுத்தக்கூடிய காரியங்கள் இதெல்லாம் சரியாக வந்து அதாவது ரிசோர்ஸஸ் இருந்தும் சரியாக முறைப்படுத்தாத காரியங்கள், கரப்ஷன்ஸ் ரேட்டு, அதெல்லாம் இப்படி ஏகப்பட்ட காரியங்கள் வந்து இருக்குது. அதனால சென்று வந்து மாறிடுச்சு இப்போ. அப்போ ஆனால் அந்த காலகட்டங்களை பார்க்கும் பொழுது இப்போ ஈஸியாக வர மாதிரி வந்து லைனில் நின்று விசா எடுத்து வர மாதிரிலாம் இப்படி கிடையாது. அந்த மாதிரி ரெட் கார்பெட்லாம் கிடையாது. ஸோ அரசன் வந்து அடிச்சு பிடிச்சி இழுத்து இழுத்துட்டு வந்து போவான். அப்போ அது வந்து ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை, ஒரு அடிமையாக்கப்பட்டு கொண்டு போகக்கூடிய ஒரு காரியங்கள். ஸோ அவங்களுக்கு இவ்வளோ லிபர்ட்டிலாம் கிடையாது. அமெரிக்க தேசத்தில் வந்து ரொம்ப லிபர்ட்டி இருக்குது, ஃப்ரீடம் இருக்குது. ஆனால் கொண்டு போகப்பட்ட தேசம் பாபிலோனிய தேசம். அந்த தேசம் வந்து எப்படிப்பட்ட தேசம்? அங்கே ஜென்டில் தேசம் அது. ஸோ யெகோவா தேவனை வந்து ஆராய்த்து வந்தாங்க அவங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சிலை வழக்கத்தில் உள்ளவர்கள், அவங்களுடைய உணவு, கல்வி அறிவு, பாஷை, இதெல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். ஸோ இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இந்த தானியல் என்கிறதான அந்த ஒரு மனுஷனை பற்றி அவ்வளவு உயர்வாக ஆண்டவர் அங்கே சொல்லி வைத்திருக்கிறார். அதற்கு அநேக வந்து காரியங்கள் வந்து உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மிக உண்டாவதாக. ஸோ இந்த தானியல் புஸ்தகத்தை பார்க்கும் பொழுது இது ஒரு சாதாரண புஸ்தகமாக வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது ரொம்ப ஒரு ஹார்ட் டைமான ஒரு காலகட்டங்களில் வந்து நடந்த சம்பவங்களை வந்து எழுதப்பட்டிருக்கிறது. யூத மக்களுக்கு அது ரொம்ப ஒரு கடினமான ஒரு காலகட்டங்கள். இன்னைக்கு ஃபெய்த் வந்து ரொம்ப குறைஞ்சு போன நாட்கள், ரொம்ப லிட்டில் ஃபெய்த் தான் வந்து அங்கங்கே வந்து இருந்தது. பாவம் தான் வந்து பெருகிருந்தது. எங்க யூத தேசத்திலே பாவம் தான் பெருகிருந்தது. ரெண்டாவது மூணாவது பார்த்தீங்கன்னாக்க பயங்கர பெர்சிக்யூஷனான ஒரு காலகட்டங்கள். இதுல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வந்து தன்னுடைய ஃபெய்த்தை வந்து எப்படி தக்க வச்சுக்கிட்டாங்க அவங்க, இதெல்லாம் வந்து இப்படிப்பட்ட காரியங்களை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்டதான ஒரு அருமையான ஒரு புஸ்தகம். பார்க்கும் பொழுது முதலாவது ஏன் இப்படிப்பட்ட ஒரு கேப்டிஸ் வந்து நடக்குது? ஒரு தேசத்துல இன்னொருத்த வந்து கால் வைக்கிறான், இன்னொருத்தனை அடிமைப்படுத்துறான் அப்படின்னாக்க அதுக்கு ஒரு ரீசன், ஒரு பேக்ரவுண்ட் எப்பவுமே இருக்கும். இன்னைக்கு பாருங்க வந்து ஈஸியா வந்து இன்னைக்கு சத்ரு ஒருத்தங்களை வந்து ஜெயம் கொள்ள முடியாது. சத்ரு ஒருத்தங்களோட லைஃப்ல வந்து ஜெயம் கொள்ளணும் அப்படின்னாக்க அதுக்கு சில வழிமுறைகள் வந்து இருக்குது. சத்ருக்கு வந்து இடம் உண்டாகணும், நிறைய காரியங்கள் இருக்குது. தேவன் அனுமதி கொடுக்கணும், இல்லைன்னா அவங்க சத்ருக்கு வந்து அனுமதி கொடுக்கணும், இப்படிப்பட்ட நிறைய காரியங்கள்லாம் வந்து இருக்கு, தாற்பயங்கள் இருக்குது. ஈஸியாலாம் வந்து ஒரு பாவமோ ஒரு அடிமைத்தனமான ஒரு காரியங்களோ ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வந்து அவ்வளோ ஈஸியாலாம் வந்து வந்துடாது. நீங்க பார்த்தீங்கன்னாக்க இதுக்கு பேக்ரவுண்டை பார்க்கும் பொழுது எசைக்கியா அப்படின்ற ஒரு ராஜால இருந்து அது ஆரம்பிக்குது. ரெண்டு ராஜாக்கள் இந்த புஸ்தகம் 20 அதிகாரத்துக்கு நாம் வந்து திருப்பிக் கொள்வோம். நிறைய அதில் வந்து வாசிக்க நேரம் இல்லை. அதில் 1-2 வசனங்களை வந்து நம்ம வந்து வாசிக்கலாம் ஒரு பேக்ரவுண்டுக்காக. ஏன் இந்த மாதிரியான கேப்டிவ் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த எசைக்கியா என்கிறதான அந்த ராஜா யூத குலத்து பார்த்தா அவன் என்ன செய்யறான் அப்படின்னாக்க வந்து ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு வியாதி படுக்கையில் இருக்கிறான். அவன் அழறான், தன்னுடைய நாட்கள் முடிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தீர்க்கதரிசி வந்து பார்த்து சொல்றாரு, நீ உன்னோட வேலையெல்லாம் வந்து சீக்கிரம் ஒழுங்குபடுத்து, நீங்க பிழைக்க மாட்டீங்க, மறிச்சு போயிடுவீங்க அப்படின்னு சொல்றான். எசையா தீர்க்கதரிசி பார்த்து சொல்றாரு, எசைக்கு அவன் பார்த்து. அப்போ எசைக்கு அழுகிறாரு. அவனுடைய அழுகிற கேட்டு கருத்தர் மனம் இறங்கி திருப்பி வந்து எசைக்காக்கு வந்து அவனுடைய வாழ்நாட்கள் வந்து கிட்டத்தட்ட 15 வருடங்களை வந்து கூட்டுகிறார். ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். ஆனால் அதுக்கு பிற்பாடு வந்து நடந்த காரியங்கள் தான் வந்து ரொம்ப மோசமான காரியங்கள். நீங்கள் பாருங்க, நீங்கள்
எசேக்கியாவின் ரெண்டு ராஜாக்கள் 20:12 எடுத்து வாசித்து பார்க்கலாம். ரெண்டு ராஜாக்கள் 20:12. அக்காலத்திலே பலதானின் குமாரனாகிய பேரதாக் பாலதான் என்னும் பாபிலோன் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டு இருக்கிறதை கேட்டு அவனிடத்துக்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான். எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து பின் அவர்களுக்கு தன் பொக்கிஷ சாலை அனைத்தையும் வெள்ளியையும் பொன்னையும் கந்தவர்க்கங்களையும் நல்ல பரிமளத்தை அனைத்தையும் தன் ஆயுத சாலை அனைத்தையும் தன் பொக்கிஷ சாலைகளில் உள்ள எல்லாவற்றையும் காண்பித்தான். தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை. அப்போது சொல்றாரு, அப்போது எசேக்கியா தீர்க்கதரிசி எசையா தீர்க்கதரிசி எசேக்கியா இடத்துல வந்து கேட்கிறாரு. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவினிடத்தில் வந்து அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள், எங்கிருந்து உம்மிடத்தில் வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, பாபிலோனின் தூரதேசத்திலிருந்து வந்தார்கள் என்றான். அப்பொழுது அவன், உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, என் வீட்டிலுள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள், என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பாத பொருள் ஒன்றும் இல்லை என்றான். அப்பொழுது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தையை கேளும், இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உம்மது வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீ பெறப்போகிற உமது சந்தானமாகி உமது குமாரர்களிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனையிலே அரண்மனை வேலைக்காரர்களாக இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். இது ரொம்ப கொடுமையான வந்து காரியம் இல்லையா? பாருங்க, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் வந்து இந்த எசேக்கியா வந்து ஆண்டவர் சுஸ்தமாக்கினாரு, இதே தீர்க்கதரிசி தான் நல்ல வார்த்தையை சொன்னாரு, இதே தீர்க்கதரிசி மூலமா தான் வந்து கர்த்தர் இன்னொரு வார்த்தையை வந்து உரைக்கிறாரு. அது அவ்வளவு மங்களகரமான வார்த்தையாக வந்திருக்கு அவனுக்கு, இருக்கு ரொம்ப அமங்கலமாக வந்து இருக்குது இந்த வார்த்தைகள். இதற்கு காரணம் என்ன? கர்த்தர் இவனுடைய அழுகுரலை கேட்டு அல்லது இவனுடைய ஜெபத்தை கேட்டு இவனை அந்த கட்டில் இருந்த அவனை வந்து விடுதலை ஆக்குகிறான். எசேக்கியா வந்து அந்த நாட்கள்ல இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல், இவ்வளவு பெரிய வசதிகள், மெடிசின்ஸ் எல்லாம் பெருசெல்லாம் வந்து ஒண்ணும் கிடையாது. ஒருத்தர் இப்படி மரணத்துக்கு எதுவாக ஒரு வியாதியில இருந்து அது குணமாகறான், முக்கியமா வந்து ஒரு ராஜா குணமாகறாரு அப்படின்னாக்க அந்த செய்தி வந்து அடுத்த பக்கத்து கண்ட்ரி எல்லாம் வந்து போகுது. அங்கிருந்து அவங்க வந்து அதுக்கு வெகுமானங்களை அனுப்புறாங்க. சோ அவங்க ஏஜென்ட்ஸ் வந்து வரும்பொழுது வந்து இவன் என்ன செஞ்சிருக்கணும், எதுக்காக அவங்க வந்தாங்க, உன்னை நல்ல விசாரிக்கிறதாக வந்தாங்க, எப்படி நீ ஹீலான்னு கேட்கறதுக்கு, அந்த சாட்சியை கேட்கறதுக்காக வந்து வந்தாங்க. நீ சாட்சி கேட்க வந்தவன் இடத்துல வந்து நீ சாட்சியை சொல்லாம நீ என்னத்த சொன்ன? நீ வந்து ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை அள்ளி தந்திருக்கிறார், உண்மைதான். ஆசீர்வாதத்தை கர்த்தரை நாம் வந்து பெறதுக்கு காண்பிக்க வேண்டுமே ஒழிய கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் நாம் வந்து பெறதை காண்பிக்க கூடாது. அது முக்கியமாக வந்து அந்நிய ஜாதியான மனுஷனிடத்துல எழுது போன ஆளும் தெரியாது, ஊரும் தெரியாது, பேரும் தெரியாது, அவன்கிட்ட போயிட்டு என்கிட்ட இது இருக்குது அது இருக்குது அப்படின்னாக்க வந்து எப்படி இருக்கும்? எதுக்காகவும் வர்றான், என்ன பர்பஸ்க்காக வர்றான், எந்த ஒரு ஆராய்ச்சியுமே வந்து இல்லை. அந்த ஒரு தேவ ஞானம் வந்து எச்சைக்கானிடத்துல அன்றைக்கு மிகவும் குஞ்சு போனதான ஒரு நிலைமை. இன்றைக்கு முக்கியமாக இந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எந்த தேசத்துல இருந்தாலும் நமக்கு இன்றைக்கு யாரிடத்துல என்னத்தை பேசணும் அப்படின்னு ஒரு ஞானம் இருக்கணும். இந்த எசேக்கியா வந்து கண்ட மேனிக்கு வந்து பேசியிருக்கிறான், கண்ட மேனிக்கு தேவையில்லாத காரியத்தை வந்து கொடுத்துருக்கான், காண்பிச்சிருக்கிறான். இதெல்லாம் காண்பிக்கின்ற அவசியமா? அவனுடைய பொக்கிஷ சாலையை, அவனுடைய ஆயுத சாலையை, அவனுக்கு உண்டாதன எல்லாத்தையும் வந்து காமிக்கணும் அவசியமா? அதெல்லாம் தேவையில்லை, தேவையில்லாத காரணம். அதுக்காக வந்தாங்க, என்ன பர்பஸ்க்காக வந்தாங்க? ஒருத்தர் ஒரு டெக்ஸ்ட் விட்டாங்கனாக்கா அதுக்கு மட்டும் பதில் அனுப்புங்க. அந்த டெக்ஸ்டுக்கு வந்து நீங்க விழா வரைய வந்து ரொம்ப வந்து விளக்கத்தை போட்டு எல்லாத்தையும் நீங்க சொல்லுன்ற அவசியம் கிடையாது. அது வீணான பிரச்சனைகள்ல தான் வந்து கொண்டு வரும். நமக்கு வந்து ஞானம் வேணும், ஞானம் வேணும். கர்த்தர் உனக்கு நமக்கு என்ன செய்தார் அப்படின்றது வந்து சொல்லணுமே ஒழியன் ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல கர்த்தர் கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களை காட்டிலும் கர்த்தர் நமக்கு செய்த காரியங்களை சாட்சியாக அறிவித்து யாரை முன்னிறுத்தனோ அந்த தேவனை
நமக்கு அறிந்த தேவனை அறியாத அந்த ஜனங்களுக்கு நாம் கொண்டு செல்லணும். அதுதான் ரொம்ப முக்கியம். வந்த அந்த பாபிலோனிய ஏஜென்ட்ஸுக்கு இந்த எசேக்கியா ராஜா அன்றைக்கு என்ன செஞ்சிருக்கணும், கர்த்தரை அறியாத அந்த ஜனத்திற்கு, தேவன் இவ்வளவு பெரிய சர்வ வல்லமை உள்ள தேவன், ஒரு வியாதியை குணப்படுத்த வல்லமை உள்ள தேவன், மரணத்துக்கு எதுவாக இருந்த வியாதியை எந்த மருந்துகளாலும் குணப்படுத்த முடியாத ஒரு வியாதியை தேவன் ஒரு சின்ன ஜெபத்தை, ஜெபம் கூட சொல்ல முடியாது, அவங்களுடைய மனம் விதும்பி அழுத அந்த நிலவை பார்த்து கர்த்தர் இரக்கமா இறங்குகிறார், அவனுக்கு கிருபையா இறங்குகிறார் அவனுக்கு. அவனுடைய அந்த மென்மையான உள்ளத்தை அவன் சொல்லியிருக்க வேண்டும், பாரு என்னுடைய அழுகுறலை கேட்டு, நான் தன்னுடைய பிள்ளை கலங்குறதை கேட்டு மனம் பொறுக்க முடியாதபடிக்கு கர்த்தர் தன்னுடைய திட்டத்தையே மாற்றுகிறார். நம் ஜெபம் பண்ணும் பொழுது உண்மையாகவே கர்த்தர் சில காரியங்களை செய்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே. ஆனால் அதன் பிற்பாடு நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம் அது ரொம்ப முக்கியம். அது அன்றைய நாட்களுக்கு மாத்திரமல்ல, நமக்கு மாத்திரமல்ல, அது இன்னும் பல ஜெனரேஷன்ஸையும் அது பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இசைக்கானுடைய வாழ்க்கையில அப்படித்தான் நடக்கிறது. வந்த பிரதானிகளிடத்திலே, மாவீரர்களிலிருந்து வந்த பிரதானிகளிடத்திலே இவன் உண்டான எல்லாவற்றையும் காண்பிக்கும் பொழுது அவங்க அழகா வந்து குறிப்பெடுத்துட்டு போயிடுறாங்க. குறிப்பெடுத்துட்டு போயிட்டு அங்கே உள்ள பாபிலோன் ராஜ்யத்தில் இவ்வளவு உள்ளது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா அவனுடைய பணபலத்தை, படைபலத்தை, அவனுடைய ஆள் பலத்தை எல்லாவற்றையும் நிர்ணயம் பண்ணிடுவாங்க. நிர்ணயம் பண்ணிட்டாங்கன்னாக்க என்ன அர்த்தம், இவனை எப்படி அடுத்து வந்து வீழ்த்தலாம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் முன்பே சொன்ன போல இங்கே ரெட் கார்பெட்லாம் போட்டு வந்து பெரிய பெரிய ஆட்களையும் வந்து ஞானவான்களையும் கல்விவான்களையும் வந்து அழைப்பதற்கு ஒரு வழிமுறை இல்லாத ஒரு காலகட்டம். அமெரிக்காவை போல அல்ல மற்ற பெரிய வளர்ந்த நாடுகளை போல, நம்பர் ஒன் கண்ட்ரிகளை போல ஒரு டிப்ளமேட்டிக்கா பிஹேவ் பண்ண முடியாத நாட்கள் அது. அன்றைக்கு மக்களை வந்து இன்றைக்கு பணம் கொடுத்து மக்களை வந்து ரொம்ப லகுவாக ஈஸியாக வந்து அவங்களோட கண்ட்ரிக்கு வந்து வரவேற்று விடுகிறார்கள், அவங்களோட கண்ட்ரியோட வளர்ச்சிக்கு அவர்களை உபயோகப்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் அன்றைக்கு வந்து அப்படி இல்லை. அன்றைக்கு அவனுடைய ஒவ்வொரு ராஜாவும் என்ன நினைப்பான், ஆசாட்சிக்கு வந்தோடனே அவனோட கண்ட்ரியை தான் வந்து வளர்க்கணும்னு நினைப்பான். அப்போ அதுக்கு அவனுக்கு வந்து ஆட்கள் தேவை. இன்னைக்கு ஆட்கள் தேவைனாக்க அன்னைக்கெல்லாம் வந்து எத்தனை பேர் இருந்தாங்க, கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. ஸோ அதில் வந்து எவ்வளவு பேர் வந்து அறிவாளிகளாகவும் ஞானவாணிகளாகவும் இருந்திருப்பார்கள். அப்போ ஏற்கனவே வந்து பேர் போனது வந்து இந்த ஜூயிஸ் கண்ட்ரி, இஸ்ரேல் தேசம் வந்து இந்த மாதிரியான ஞானவாணிகள் நிறைந்த காரியத்திற்கும் பேர் போன கண்ட்ரி. அதில் இன்னும் கூட எசைக்கியா மாதிரி நாட்கள் என்ன பண்ணிடுறாங்க, இருக்கிறது எல்லாத்தையும் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக காமிச்சிடுறாங்க, எழுதி கொடுத்துறாங்க. அறிவில்லாத ஒரு தன்மைகள். நாமும் கூட வந்து அநேக தடவைகள் இப்படித்தான் ஞானமற்ற காரியங்களை வந்து ஆவிக்குரிய ஜீவிதத்தில் செய்கிறோம். ஆண்டவரிடத்தில் இன்னைக்கு கேட்கக்கூடிய காரியம், ஆண்டவரே இந்த மனிதனிடத்தில் நான் எப்படி பேசணும், உங்களை பார்க்கறதுக்கு யாராச்சும் ஒருத்தர் வர்றாங்க, ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி எசைக்கியா ஜெபம் பண்ணியிருந்திருக்கணும், பிரதானிகள் வரணும், ஆண்டவரே நான் என்ன செய்யணும், சுகம் இல்லாத போது மட்டும் வந்து தீர்க்கதரிசியை கூப்பிட்டு வந்து வேண்டிக்கிறியே, இந்த மாதிரி வந்து தூரதர்சனத்தில் வர்றாங்க, முக்கியமான டிசிஷன் எடுக்கணுமே, எத்தனை தடவை போயிட்டு வந்து தேவனோட மனசு நீ வந்து நாடு இருக்கிற, முக்கியமான டிசிஷன் எடுக்கும் பொழுது நீ தேவனோட மனசு நாடுறதுக்கு எப்பயாவது பிரச்சனை வருது, நம்மளாம் டீல் பண்ண முடியல அப்படின்னாக்க தான் தேவனோட மனுஷனை போய் நாடி ஐயோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அழ வேண்டியது இருக்குது. எப்போ போய் தேவனுடைய மனுஷன் நாடுறோம், எப்போ பிரேயர் சப்போர்ட் நாடுறோம், எப்போ ஃபெலோஷிப் நாடுறோம், எப்போவுமே நாடுகிறோமா? பிரச்சனைகள் வருகின்ற நேரத்தில் மாத்திரம் நீங்கள் ஃபெலோஷிப்புக்கு வந்து ஓடி வந்தீங்க அப்படின்னாக்க, பிரச்சனைகள் வருகிற நேரத்தில் மாத்திரம் நீங்கள் தேவனை நாடி வந்தீங்க அப்படின்னாக்க இசைக்கு போல தான் நீங்கள் இருக்க முடியும். எப்பொழுதும் ஒரு கான்ஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப் வித் காட், எப்பொழுதும் கான்ஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப் வித் ஃபெலோஷிப், எப்பொழுதும் ஒரு கான்ஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப் வித் அதர்ஸ் தோஸ் ஹூ ஆர் ப்ரேயிங் இன் கிரைஸ்ட், கர்த்தருக்குள் ஜெபம் பண்ணுகிறவங்களோடு கூட அந்த உள்ள அந்த ஒரு தேவ ஐக்கியம், அந்த டச் எப்பொழுது இருந்துகிட்டே இருக்கணும். என்றைக்கு நீங்கள் வந்து லாஸ்டா வந்து ஒரு காரியத்துக்கு ஆலோசனை கேட்டீங்க உங்களுடைய மென்டர்கிட்ட,
உலகிற ஜீவத்தில் நடந்து கொண்டு வரக்கூடிய மனுஷர்கள் உங்களுக்கு உண்டு. எத்தனை தடவைகள், எத்தனை தடவை அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் நீங்க ஆலோசனை கேட்டீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாச்சும் நீங்க ஆலோசனை கேட்டுதான் பண்ணிருக்கிறீங்களா? The counsel, godly counsel is very important in our life. அன்றைக்கு எசேக்கியா அதை செய்ய மறந்து விட்டார். பிரியமானவர்களே, இது ரொம்ப வந்து வேதனைக்குரிய வந்த ஒரு காரியம். நமக்கு தேவையான நேரத்துல மாத்திரம் ஃபெலோஷிப்புக்கும் சர்ச்சுக்கும் பிரேயருக்கும் நம்ம ஓடுகிற காரியமாக இருந்ததற்கு நம்மளை போல ஒரு பரிதவிக்கப்பட்ட ஆட்கள் கிடையாது. ரெண்டாவது, கர்த்தர் நமக்கு செய்த காரியங்களை அடுத்தவர்களோட விவரித்து சொல்லும் பொழுது அங்கே கர்த்தரை கொண்டு போகணுமே ஒழிய கர்த்தர் கொடுத்த மற்ற ஆசீர்வாதங்கள் முன்னுக்கு போகக்கூடாது. சாட்சி வழியா கர்த்தர் தான் போகணும், கர்த்தர் தான் போகணும். அன்னைக்கு வந்து அந்த பிரதானிகளுக்கு ஆண்டவர் துளியும் தெரியாத அந்த பிரதானிகளுக்கு, பாபிலோனி பிரதானிகளுக்கு ஆண்டவரை நல்ல தெரிஞ்சிருந்த எசேக்கியா ரெண்டு வார்த்தை சொன்னாக்கா அவங்க ஏதாச்சும் மறந்துருந்து இருப்பாங்களா? அல்லது அந்த தேசனாச்சும் ரட்சிக்கப்பட்டிருக்குமே, எப்பா எசேக்கியாட்ட போயிட்டு வந்தோம், நம்ம தேசத்துல இல்லாத ஒரு பெரிய பவர்ஃபுல் ஒரு ஆண்டவர் அங்க இருக்கிறாரு அப்படின்ற செய்தியை அங்க வந்து அவன் கொடுத்திருந்தானாக்க, இன்னைக்கு பாபிலோன் தேசம் அல்லது அன்றைக்கு சூழ்நிலையில பாபிலோன் தேசம் ஒரு ஆண்டவர் அறிந்து ஒரு தேசமாக மாறி இருந்திருக்கும், ஒரு பேகன் தேசமாக இருந்திருக்காது. ஆனா இவன் காட்டின காரியங்கள் அவ்வளவு வந்து இதனால் வரைக்கும் தொடர்ந்து முன்னோர்கள் சேர்த்து வைத்த அந்த ஆசீர்வாதங்கள், பொக்கிசங்கள், பண்டகசாலைகள், ஆயுத சாலைகள் தேவையில்லாதெல்லாம் காட்டிட்டான். இன்னைக்கு என்ன தேவையோ அதை விட்டுட்டு நீங்களும் நானும் நிறைய நேரங்களில் விழுந்து போறதுக்கு காரணம் தேவையில்லாததை பேசுறது, ஞானமற்ற காரியங்களை செய்யறது, இப்படிப்பட்ட காரியங்களில் போய்தான் கடைசியில் என்ன ஆயிரும், ரொம்ப மெஸ் அப் பண்ணிடுறோம், சிக்கல்ல வந்து விழுந்துடுறோம். அதனால என்றைக்குமே ஒரு கான்ஸ்டன்ட் ஃபெல்லோஷிப்ல ஒரு தேவ ஆலோசனை பெற்று நாம் வந்து காரியங்களை செய்ய வேண்டும். அந்தபடியான காரியங்கள் இருக்கும் பொழுது அது நமக்கு மாத்திரமல்ல, ஒரு டிசிஷன் நீங்க ஒரு வாழ்க்கையில நீங்க எடுக்கும் பொழுது அது உங்களை மாத்திரம் அது வந்து ஆசீர்வதிக்கிறது கிடையாது, அது உங்களோட முழு ஜெனரேஷன் அது ஆசீர்வதிக்கும். ஒரு டிசிஷன் ஒருவேளை தவறாக எடுத்து நீங்க அதுல வேதனைப்படும் பொழுது அது உங்களை மாத்திரம் அல்ல, அது உங்களோட ஜெனரேஷன்ஸையும் அது பாதிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகையினால இன்றைக்கு உங்களுக்கு மேலாக, உங்களுக்கும் எனக்கும் மேலாக வரக்கூடிய ஆசீர்வாதத்திற்கும் நம்முடைய ஜென்ரேஷன்ஸுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்துக்கும் யார் பொறுப்பு அப்படின்னாக்க, இன்னைக்கு நீங்களும் நானும் எந்த அளவுக்கு தேவனோடு கூட இருந்து அந்த தேவ ஞானத்தோடு பெற்று காரியத்தை செய்கிறோமோ, தேவ கவுன்சிலோடு கூட அந்த காரியத்தை செய்கிறோமோ, அதுதான் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இல்லைனாக்க வந்து இன்றைக்கு எசேக்கியா நாட்கள்ல நடந்த போல தான் இருக்கும். எசேக்கியா வந்து அப்புறம் இறந்துடுறாரு. எசேக்கியாவுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட மூன்று ராஜாக்கள், மூணாவது ராஜாவா இந்த யோயாக்கிம் வர்றான், இந்த யோயாக்கிம் வர்றான். இந்த மூன்று ராஜாக்கள் வந்து வரும் பொழுது இன்னும் ஒரு கொடுமையான காரியம் என்னன்னாக்க, எசேக்கியா ஒரு நல்ல தேவனுடைய மனுஷன், தேவனை பின்பற்றிய மனுஷன், மேடைகளெல்லாம் தகர்த்து போட்ட மனுஷன், அவனை பற்றி நிறைய சொல்லலாம், ஒரு ஸ்பிரிச்சுவல் ரெவல்யூஷனை கொண்டு வந்த மனுஷன். அவனுக்கு அப்புறம் வரக்கூடிய அவன் ஜென்ரேஷன் பாருங்க, ரொம்ப வந்து கேவலத்துக்குரியதாக இருக்கிறது. அவ்வளவு பாவத்துல போயிட்டாங்க. இது ரெண்டாவது ஒரு பெரிய ஒரு காரியம். என்னதான் எசேக்கியா வந்து இப்படிப்பட்ட ஒரு ஞானமற்ற காரியங்களை செய்திருந்தாலும், தீர்க்கதரிசி அப்படி சொல்லியிருந்தாலும், இன்னும் ஒரு பெரிய ஒரு பாதகமான காரியம் என்னன்னாக்க, ஆண்டவர் இவங்களை சேஸ்டைஸ் பண்றதுக்காகவே, பிகாஸ் இவங்க ஆண்டவரை விட்டு விலகி பாவம் செய்து வேண்டாத காரியங்களை, விக்கிரகங்களை இதெல்லாம் பின்பற்றி ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அதனாலவே ஆண்டவர் அவங்களை தண்டிக்கின்றதுக்காக மேலும் எசேக்கியாவுடைய காலத்தில் எசேக்கியா செய்த தவறுகளினால ஏற்பட்ட கான்சிக்வன்சஸ் இதெல்லாவுடைய ஒரு கூட்டு விளைவினால ஏற்படக்கூடிய ஒரு காரியம் தான் இங்கே நாம் பார்த்த ஒரு காரியம். தானியேலின் புஸ்தகத்தில் ரெண்டு ராஜாக்களுடைய புஸ்தகத்தில் ரெண்டு ராஜாக்கள் 24:16-17 இப்படியே பாபிலோன் ராஜா
பராக்கிரமசாலிகளான மனுஷராகிய 7000 பேரையும் தச்சரையும் கொல்லருமாகிய 1000 பேரையும் யுத்தம் பண்ணத்தக்க பலசாலிகளையும் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போனான். அவனுக்கு பதிலாக போதும் பிரதர், அப்படி நான் சோ முன்பு நான் சொன்ன மாதிரி பாபிலோன் ராஜா வந்து என்ன பண்றாரு, சும்மா சாதாரண வந்து அப்ப செப்ப மனுஷர்கள்லாம் பிடிச்சிட்டு போகல. அவர் பிடிச்சிட்டு போற மனுஷர்கள்லாம் வந்து சொன்ன பிரகாரம் நல்லா தேர்ந்தெடுத்து நின்று நிதானமா ஆலோசனை பண்ணி ரிசர்ச் பண்ணி கிளீனா வந்து கொண்டு போறாரு. பெரிய பெரிய ஆட்கள் தான் பிடிச்சிட்டு போறாரு. எவ்வளவு பேர் பிடிச்சிட்டு போறாரு அது அதுக்காக தான் நான் இந்த வாசிக்க சொன்னேன். அந்த பாத்தீங்கன்னாக்க 7000 பேரை பாத்தீங்களாக்க 7000 பேர் பிடிச்சிட்டு போறாரு. ஸோ அதுல ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. இந்த டெஸ்ட் முடிவுல வந்து என்ன நடக்குது, 5-6 ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சை ரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல் மீஷாவேல் அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். பாருங்க, 7000 பேர் பிடிச்சிட்டு போயிடுறாரு. 7000 பேர்ல வந்து ப்ராபப்ளி 7000 பேர் இருக்க முடியாது. ஒரு ஒரு கூட்ட ஜனத்தை வந்து அவர் செலக்ட் பண்ணி என்ன பண்றாருனாக்க ஒரு ஸ்பெஷல் செலெக்ஷன் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி கட்டளை கொடுக்குறாங்க. அவங்கள வந்து 3 வருஷம் வந்து அவங்க ஒரு ராஜ போஜனத்தில் இருக்கணும். அவங்களுக்கு ராயல் ட்ரீட்மெண்ட்டு, எக்ஸலண்ட் எஜுகேஷன். இங்கே 4வது வசனத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையும் அதெல்லாம் வந்து எஜுகேஷன்ஸ். ஸோ எக்ஸலண்ட் எஜுகேஷன், ஒண்டர்ஃபுல் எஜுகேஷன், ஒண்டர்ஃபுல் ட்ரைனிங், இது மாதிரி வந்து 3 வருஷம் அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் வந்து இது பண்ணி எக்ஸ்ட்ரா வந்து நிறைய காரியங்கள்லாம் வந்து பண்ணி கொண்டு வர்றாங்க. அவர்களுக்குள் அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி, அப்புறம் வந்து 6வது வசனம் பார்த்தா அவர்களுக்குள் ப்ராப்ளி இந்த இடத்துல நீங்க எடுத்துக்கலாம். 7000 பேத்துக்குள் இந்த 7000 பேத்துக்குள் யாரு, தானியேல், அனனியா, மீசாவேல், அசரியா. எத்தனை பேருங்க 7000 பேத்துல? 4 பேருங்க. 4 பேர் தாங்க கொண்டு போனது. 7000 பேரு, 7000 பேர் எங்க தான் இருக்கிறான், பாபிலோன்ல தான் இருக்கிறான். ஆனா 7000 பேத்தையும் கர்த்தர் வந்து பேர் சொல்லி புத்தகத்துல குறிச்சு வைக்கல. தானியேல் புஸ்தகத்துல ஒன்லி 4 பேரை மட்டும்தான் வந்து கர்த்தர் வந்து குறிப்பிடுறாரு. அதுல ஒருத்தர் தானியேல், இன்னொருத்தர் அந்த 3 பேத்துக்கு வந்து பேரை மாத்துறாங்க. அவங்க சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இந்த 3 மொத்தமா வந்து 4 பேர். இந்த 4 பேரும் பாத்தீங்கன்னாக்க இளம் வாலிபர்கள், டீனேஜ் வயசு. டீனேஜ் வயசுல கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, அந்நிய தேசத்துல அம்மா அப்பா கிடையாது, உற்றார் உறவினர் கிடையாது, ஏக்க மேக்க ஆள் கிடையாது. உன்னை நான் அங்க பார்த்தேன், இங்க பார்த்தேன் அப்படின்ட்டு வந்து வீட்டுல போட்டு கொடுக்கறதுக்கெல்லாம் ஆள் கிடையாது. என்ன வேணாலும் நீ செய்யலாம். ராஜ போஷனம், ராயல் ட்ரீட்மெண்ட்டு, 3 வருஷம் அமெரிக்காவை காட்டிலும் 10 மடங்கு ஃப்ரீடம். அடிமைகள் தான் இருந்தாலும் இவங்களுக்குன்னு வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட். அது மற்றவர்களை கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு அது ஃப்ரீடம். ஆனாலும் அவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தில், பிடிச்சிட்டு போன கூட்டத்தில் ஒன்லி இந்த 4 பேரை மட்டும் நாங்கள் வந்து கர்த்தர் வந்து நினைவு கூர்றாரு. வேறு யாருமே நினைவு கூறலைங்க. மிச்சம் 7000 பேர் வந்து என்ன ஜாப் செஞ்சாங்க, அவங்க பேர் என்ன, அவங்களோட அட்ரஸ் என்ன, ஒன்றுமே நமக்கு தெரியாது. ஏன் இந்த 4 பேர்த்த மட்டும் வந்து ஆண்டவர் வந்து கூட ஸ்பெஷலாக வந்து குறிப்பிடுறாரு? அதுதான் விசேஷம். இங்கே பாருங்க, இன்னைக்கு ஒருவேளை இந்தியாவில் இருந்து கொண்டே வீட்டில் வந்து அவங்க வந்து 1வதுலேருந்து 12வது வரைக்கும் வந்து படிச்சிருப்பாங்க, இல்லை காலேஜுக்கு போகும் பொழுது, இல்லை அல்லது +1 +2 வந்து வெளியே வந்து ஏதாச்சும் வேறு ஸ்கூலில், நல்ல ஸ்கூலில் வந்து படிக்க அனுப்பும் பொழுது, அல்லது காலேஜ் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு உங்களை என்னை மாதிரி இப்படி தூர தேசத்துக்கு, அமெரிக்க ஐக்கிய தேசத்திற்கு அப்படி வரும் பொழுது, எல்லாம் அப்படி வரும் பொழுது எல்லாம் வீட்டை விட்டு, வீட்டில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் இல்லாமல், அம்மா அப்பா கண்ணுக்கு போடாமல், நமக்கு வந்து அப்படி ஏ என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறதுக்கு ஆள் கிடையாது. அங்கே
ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ரீடம் என்வரான்மெண்ட் வந்து உங்களுக்கு எனக்கு வந்து நிறைய தடவை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நாட்கள்லாம் நீங்கள் நான் எப்படி நடந்திருக்கிறோம், யாருமே நம்மளை பார்க்கல. என்ன இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஊரில், இப்போது நம்ம ஊரில் வந்து இந்த ஒயின் ஷாப்பில் தான் வந்து பீர் வச்சுருப்பான், ஒயின் ஷாப்பில் தான் ஒயின் வச்சுருப்பான். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஊரில் காய்கறி கடையில், காய்கறி கடை அந்த காய்கறி கடையிலலாம் வந்து ஒயின் ஒயின் கொண்டு வந்துட்டான், பீர் கொண்டு வந்துட்டான். இன்னைக்கு ஒரு பீரையும் ஒரு பையனையும் கூட்டிட்டு கொண்டுட்டு போயிட்டு வந்து சாப்பிட்டாலும் வந்து யாருக்கும் தெரியாது, ஏ என்ன நீ வந்து பீர் சாப்பிட்டியா, ஒயின் சாப்பிட்டியா, இல்லை எதை சாப்பிட்ட, என்ன அன்னைக்கு இன்னைக்கு ஒரு பொண்ணோட ஒருவேளை நாம வந்து ரொம்ப பரிசுத்தவான்கள், நம்மளை பற்றிலாம் நான் சொல்ல வரல. இருக்கிறாங்க ஆட்கள் இந்த மாதிரி நிறையா. இல்லை இங்கே வந்தோன்னு வந்து அப்படி ஒரு ஃப்ரீடம் நிறையா வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து கேட்க மேய்க்கிறது கேட்கறதுக்கும் மேய்க்கிறதுக்கும் ஆட்கள் கிடையாது, நோ கண்ட்ரோல். ஸோ மனபோன போக்கில் வந்து எது வேணாலும் பண்ணலாம், ஃப்ரீடம் கண்ட்ரி ஆச்சே. அதனால் நிறைய பேர் நிறையா என்னென்னவோ பண்ணுறாங்க. அல்லது ஏன் இந்தியாவிலே இந்த மாதிரி நடக்குது இப்போலாம் வந்து, இதுக்கு அமெரிக்கா வரைக்கும் நம்ம வந்து வரணும். இந்தியாவில் இந்த மாதிரி நடக்குது, பெட்ரோல் கண்களில் பெரிய படலை, பெட்ரோலுடைய கண்களில் படலை அப்படின்னாக்க, அல்லது நம்முடைய சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் கண்களில் படலை அப்படின்னாக்க வந்து அது நம்மளுக்கு வந்து ஒரு இதாக இருக்கும். அப்படி நம்ம ஃப்ரீயாக வந்து வாழ்க்கை என்ஜாய் பண்ணு, சும்மா எத்தனை நாளைக்கு தான் அப்படி வந்து அப்பா அம்மாவோட கண்ட்ரோலில் இருந்துக்கிட்டு என்ஜாய் பண்ணுவோம். அது என்னன்ற டேஸ்ட்டு களவும் கற்று மரணம் வள்ளுவரே சொல்லியிருக்கிறாருல, நமக்கு வந்து கோட்டிங்லாம் வரும் அப்போ. அப்படி வாழ்க்கையும் என்ன வாழ்க்கையை அனுபவிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க அனுபவிச்சாங்களா அந்த மாதிரி. அந்நிய தேசம்தான் ராஜ போஜனமான காரியம், ராஜாக்கு மது வகைகள்லாம் கொடுத்துருப்பாங்க, நல்ல ராயல் ஃபுட்டு. மேஜையில் பார்த்தீங்கன்னாக்க வந்து சும்மா கறி மீன் கோழி எல்லாம், நான் வெஜிடேரியன்ஸ் வெஜிடேரியன்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். அன்னைக்கு அரசனுடைய பேன்குவெட்லாம் வந்து நமக்கு எப்படி வந்ததுன்னு வந்து கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் வந்து அன்னைக்கு இருக்கக்கூடிய வந்து ஃபுட் வெரைட்டிலாம் பார்க்கும் பொழுது இன்னும் ரொம்ப பயங்கரமாக இருந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இந்த பசங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பசங்க தான் சொல்லணும், தானியலை தானியல் சாத்ரக் மேஷாக் ஆபத்நாகம் இளம் வாலிபர்கள் டீனேஜ் நல்ல பாவம் செய்யக்கூடிய ஒரு விடலை பருவம். ஆனால் அந்த பருவத்தில் பாருங்க, அந்த பருவத்தை வந்து காத்துக்கிட்டாங்க அந்த பசங்க. 7000 பேர் போனாங்க, 7000 பேர் கொண்டு போன போட்டாங்க, 4 பேர் அந்த 4 பேருடைய இருதயங்களும் எங்கு நோக்கி இருந்தது, அந்த பாபிலோனுடைய இட்டிகளுக்கு தீவிரிக்காதபடிக்கு அந்த 4 பேருடைய இருதயங்களும் அங்கே கர்த்தர் நோக்கி கொண்டே இருந்தது. தூர தேசம் யாருமே பார்க்கல, ஆனாலும் அவங்களோட நடைமுறைகள் வேற மாதிரி இருந்தது. ஏன் அப்படி இருந்தது, ஏன் அவங்களோட இருதயம் மட்டும் அந்த 4 பேருடைய இருதயம் மட்டும் வந்து வேறு விதமாக வந்து சிந்திக்க தோணுட்டு, வேறு விதமாக சிந்தித்தது, வேறு விதமாக யோசித்தது, ஒண்ணுமே இல்லைங்க. இந்த 4 பேத்தையும் வளர்த்த அந்த பெற்றோர்கள் உன்னதமான ஒரு பெற்றோர்கள் அப்படித்தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய கரத்திலும் ஆண்டவர் குழந்தைகளை கொடுத்திருக்கிறார். இந்த தானியல் மீஸ் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இந்த வாலிப பசங்கள், வாலிப பசங்க டீனேஜ் பசங்க அந்நிய தேசத்தில் இருந்த பொழுது அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அசுத்தமான காரியங்களினாலே நாம் கரைப்பட்டு போகக்கூடாது என்று சொல்லுகிறதான ஒரு சின்ன ஒரு டெசிஷன் வந்து எடுக்கிறாங்க. ஆனால் அது ரொம்ப பெரிய டெசிஷன் அவங்க வாழ்க்கையில், அது அவங்களுக்கு தெரியல. ஒரு சின்ன டெசிஷன் தான் அவங்க பாருங்க வந்து நீங்க கரெக்டா நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னாக்க தானியல்ல அவர் யார்ட்ட கூட சொல்ற தானியல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டு, இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டாருங்க. இவர் ஒண்ணுமே செய்யல, அவர் வந்து வாஷிங் போட்டுலாம் ப்ரேயர் பண்ணல, ஐயோ இந்த குலவாவி பசங்க என்னை வந்து கொண்டு போயிட்டு வந்து இப்படி பண்றாங்களாண்டவரே, நீர் இப்படி என்ன கொண்டு வந்துட்டீரே, புலம்பெல்லாம் இல்லை. ஜஸ்ட் ஒரு இருதயத்தில் ஒரு தீர்மானம் தான் பண்றாரு. தீர்மானம் பண்ணி அந்த தீர்மானத்துக்கு ஏற்ப நடக்கத்தக்கதாக அந்த பிரதானியை கூட்டிட்டு வந்து பிரதானிட்ட போயிட்டு இவரை பார்க்கக்கூடிய
அந்த மேனேஜர்கிட்ட போயிட்டு, நான் இந்த மாதிரி எனக்கு இப்படி இருக்குது, எனக்கு இந்த அரசனுடைய போஜம்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தீட்டுப்படுத்திக்க மாட்டேன்றத அவ்வளோ ஒரு நாசுக்காக சொல்கிறாரு. நம்மளுடைய இதயத்தில் என்ன வாஞ்சு இருக்குதோ அந்த வாஞ்சி உண்மையிலே வந்து கர்த்தர் பார்க்கிறார். அது தேவனுக்குரிய வாஞ்சியாக இருக்கும் பொழுது அங்கே தேவன் இறங்கி கிருவி செய்கிறார். அப்படித்தான் அர்த்தம். பாருங்க, தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். அவன் இருதயத்தை மாற்றி போடுறாருங்க. அந்த பிரதானிகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவனுடைய இருதயத்தையே என்ன செய்யறாரு, கர்த்தர் மாற்றி போடுறாரு. யாருடைய ரிக்வஸ்ட், இந்த ஒரு சின்ன இது ஓண்டு ஒரு பையன் தானியேலுடைய அந்த ரிக்வஸ்டுக்கு வந்து மாற்றி போடுறாரு. பாருங்க, எத்தனை இடம் உங்களுடைய இருதயத்திலையும் என்னுடைய இருதயத்திலையும் வந்து ஆண்டவருக்காக நிற்கணும், ஸ்டாண்ட் அவுட் பண்ணணும் அப்படி சூழ்நிலை வரும்போது, ஒருவேளை இப்போ அப்போ வந்து தானியலுக்கு ஒரு விதமான சூழ்நிலைகள், இப்போ வந்து நமக்கு வந்து வேறு விதமான வந்து சூழ்நிலைகள் கண்டிப்பாக வந்துகிட்டே தான் இருக்கும், வரலன்னா யாரும் சொல்ல முடியாது. ஸோ அப்படி வரும் பொழுது அந்த சூழ்நிலைகளாக கடந்து போகும் பொழுது வந்து எத்தனை தடவை தேவனை புரியப்படுத்தக்கூடிய ஒரு டிசிஷனை நீங்கள் நான் எடுத்துருவோம். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, நீங்க எடுத்த டிசிஷன்ல வந்து தேவன் பிரியப்பட்டாரா? நீங்க சொல்ல முடியுமா, நான் இந்த ஒரு டிசிஷன் எடுத்தேன் அது தேவனுக்கு பிரியமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு? உண்மையிலே நீங்கள் நான் எடுக்கக்கூடிய டிசிஷன் வந்து தேவனை பிரியப்படுத்தக்கூடும் என்றால் அந்த டிசிஷனுக்கு வந்து நீங்க போயிட்டுலாம் வந்து ஹெல்ப் பண்ணவே, நீங்க போயிட்டு வந்து ரொம்ப வழிகாட்டாலும் போயிட்டு வந்து அங்கே ஹெல்ப் இங்கே ஹெல்ப் பண்ண நாடு ஓடுன்ற அவசியமே கிடையாது. ஜஸ்ட் கன்சர்ன் ஆல்ட்டு ஒரு வேர்டை பாட்டிங்கன்னா போதும், யார் ஹெல்ப் பண்ணுவான், கர்த்தரே ஹெல்ப் பண்ணுவார். அவனுடைய இருதயத்தை மாற்றி போடுறது, ராஜாவுடைய இருதயத்தை மாற்றும்படியாக கர்த்தர் செய்வார். அது ராஜாவுடைய இருதயம் யார் கையில் இருக்குது, கர்த்தருடைய கையில் இருக்குது. அதை வலப்புறமாவும் திருப்பலாம், இடப்புறமாவும் திருப்பலாம். ஸோ கர்த்தரால ஆகாத காரியம் வந்து ஒண்ணுமே இல்லை. ஆனா என்னத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு, அன்னைக்கு அந்த சின்ன பசங்க, நம்ம ஊரில் எங்கள் ஊர்லன்னு சொல்லுவாங்க தும்மா துண்டு பசங்க, தும்மா துண்டு பசங்க அந்த பசங்கள்கிட்ட இருந்த அந்த நெஞ்சுரம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு சின்ன டிசிஷன், நான் ஆண்டவருக்காக நிற்கணும், ஆண்டவருக்காக வாழணும். இன்றைக்கு நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு சின்ன டிசிஷன் எடுப்போம்மா, ஆண்டவரே என்ன வாழ்க்கையில் வந்தாலும் சரி, மரணமே எனக்கு நேரிட்டாலும் சரி, ஆண்டவரே ஒரு கிருபை கொடுங்க, மரணம் பறிந்து உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி பாருங்க. இது வந்து கைண்ட் ஆஃப் பெர்சிக்யூஷன் மாதிரி தான். ஒரு அந்நிய தேசத்தில் இந்த தானியல் போய் உட்கார்ந்துருக்கும் பொழுது, தானியலோட மற்ற அந்த மாலிபர்கள் உட்கார்ந்துருக்கும் பொழுது அங்கே ஒரு ஐடலுக்கு படைக்கப்பட்ட காரியங்கள், அசுத்தமான காரியங்கள், ராஜாவின் போஜனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜ போஜனம் ராயல் ட்ரீட்மெண்ட்டாக அப்படி லேபிள் ஒட்டப்பட்டிருந்தாலும் அந்த லேபிளுக்கு பின்னாடி ஒரு அசுத்தமான காரியம் இருக்குது. பாருங்க, நல்ல லேபிள் வருது நம்ம கண்ணு முன்னாடி அப்படின்னாக்க பி கேர்ஃபுல், அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்றதை தயவு செய்து நீங்கள் நானும் வந்து இன்றைக்கு பார்க்க கற்றுக்கணும். இன்னைக்கு பயங்கரமான வந்து விளம்பரங்கள் அப்படி இப்படின்ட்டு வந்து வருது, அதை வாங்கி இதை வாங்கி இதை வாங்கி கண்டதை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வைக்காத, ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வைக்காத, விளம்பரத்தை பார்த்து கொண்டு வந்து வீட்டுக்குள்ளால வைக்காத, அது ஆண்டவருக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. கண்டதை போய் வந்து டேஸ்ட் பண்ணணும்னு வந்து நினைக்காத, ஆண்டு நம்ம சாப்பிட்றது கூட என்ன செய்யணுமா, ஆண்டவருக்கு சித்தமானது. நீங்கள் உண்டாலும் புசித்தாலும் என்ன செய்யணும்னு போட்டிருக்கு, தயவுசெய்து அந்த வார்த்தை பேச முடியுங்க, உண்டாலும் மகிமையாக முடிக்கணும், மகிமைக்கே அதை செய்யுங்கன்னு இருக்குது. பாருங்க, சாப்பிட்றதையும் குடிக்கிறதையும் வந்து தேவனுடைய மகிமைக்கு சொல்லணும் செய்யணும்ட்டு வந்து இருக்குது. அப்போ என்னன்னாக்க வந்து தேவனுடைய மகிமைக்கு அமாத்திரமாக உண்ணக்கூடிய காரியங்களும் உசியக்கூடிய காரியங்களும் குடிக்கக்கூடிய காரியங்களும் இந்த உலகத்துல உண்டு உண்டு. பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்ன, ஸ்டாண்ட் அவுட். எத்தனை பேரு கர்த்தருக்காக ஸ்டாண்ட் அவுட் பண்றீங்க அப்படின்ற ஒரு காரியத்தை பாக்குறாரு. ஸோ அன்னைக்கு 7000 பேர் பிடிச்சிட்டு போனாங்க. இந்த 7000 பேர்ல வெறும் 4 பேருங்க, 7000 பேர்த்துல 7000 பேர் எங்க, இந்த 4 பேர் எங்க, யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு அப்படிதான் நிறைய பேர்கள் வந்து என்ன சொல்றாங்க, கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம், கிறிஸ்துவை வழிபடுகிறோம் அப்படி அப்படிலாம் சொல்றாங்க. நினைக்க
எத்தனை பேர் உண்மையா பிரச்சனை வரும் பொழுது கர்த்தருக்காக ஸ்டாண்ட் அவுட் பண்ணி நிற்கிறோம் நம்ம. ஒரு வேளை அதில் நஷ்டங்கள் வரலாம், நஷ்டங்கள் வரலாம், ஆனால் அந்த நஷ்டத்தை வந்து நீங்கள் நான் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோமா யோசனை பண்ணி பாருங்க. உலகம் சொல்றதுபடி கேட்டோம்னாக்க ரொம்ப ஈஸி காரியங்களை செய்யறதுக்கு, ஆனா தேவன் சொல்றபடி நாம இந்த உலகத்தில் நடக்கணும் அப்படின்னாக்க அது அவ்வளவு லேசு கிடையாது. ஆனா அந்த இடத்துல யார் என்னுடைய வார்த்தையை கேட்டு என்னுடைய குரலை கேட்டு எனக்காக செவியம் எடுக்கக்கூடிய இருதயம் உள்ள மனிதர்கள் யார் என்று சொல்லி கர்த்தர் நம்மை என்ன செய்யறாரா பார்த்துக்கிட்டே இருக்கிறாரா? பூமியை நோக்கி அவருடைய கண்கள் இன்னும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் பேசுறார். ஏன் இந்த பசங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி இருதுன்னு நான் யோசனை பண்ணேன். இவங்களோட பிராட்டப் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்திருக்கும். எல்லா மனுஷர்களைப் போல எல்லா பிள்ளைகளைப் போலும் அவங்க தாய் தேவன் வளர்த்திருக்க முடியாது. ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் வந்து இவங்க தாய் தேவன் வளர்த்திருப்பாங்க. அதுக்கு எவ்வளவு ஜெபம் பண்ணியிருந்திருக்கணும் அவங்க. இந்த காலத்துல அமெரிக்க தேசத்துல நீங்கள் நான் இருக்கிறோம், பிள்ளைகளை வளர்க்கறது ரொம்ப ஈஸியா ரொம்ப கடினம். இந்த பிள்ளைகளுக்காக நாம வந்து பல மணி நேரம் ஜெபம் பண்ண வேண்டியது இருக்கிறது. நாம செய்த கால நம்முடைய காலகட்டங்கள் வேற, இன்றைக்கு பிள்ளைகள் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வேற. நீங்களும் நானும் பாவம் செய்யறதுக்கு வந்து அந்த காலகட்டங்கள் என்ன பண்ணணும், எங்கேயாச்சும் தேடி போகணும். இன்றைக்கு வந்து தேடி போகவே வேண்டாம், டெக்னாலஜி வந்து வந்துருச்சு. டெக்னாலஜி சொல்லும் பொழுது அப்படிதான் ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. இன்னைக்கு இந்தியாவில் வந்து என்னென்ன செல்போன்லாம் நிறைய, இப்போ ஏர்டெல் சாரி பிஎஸ்என்எல் வந்து புது செல்போன்லாம் ஸ்மார்ட் போன்லாம் ஃப்ரீயாக தர்றாங்கன்னு வந்திருக்கு. அது என்னமோ ஒரு திட்டம்னு சொன்னாங்க, எனக்கு அது பேர் மறந்து போச்சு. ஜியோ ஜியோ ஆ ஜியோ ஆ ஜியோ தான் பிரதர் ஜியோ. ஆமாம் ஆமாம், ஜியோ டெலிஃபோன் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. யோசனை பண்ணி பாருங்க, டெலிஃபோனை கண்டுபிடிச்சது எப்போ? அப்போ அந்த காலத்துல வந்து ட்ரங்கால் போட்டாங்கன்னாக்க ஹலோ நல்லா இருக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒருத்தன் கத்தி ஒரு மைல் தொலைவுக்கு வந்து அவன் சத்தம் கேட்டா தான் இங்க வந்து கேட்கும். அவன் பேசி முடிக்கிற வரைக்கும் நிக்கணும். நின்று வந்து திருப்பி வந்து நல்லா இருக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து இங்கிருந்து ஒரு கத்தம் போட்டதுதான் அவனை கேட்கணும் ட்ரங்கால் புக்கிங்ல எல்லாம். இப்போ டெலிஃபோன் எடுத்து அப்படி பேசணும்னாக்க, ஏன் இப்போ நாங்கள் வந்த புல் காலகட்டத்தில் இவ்வளோ டெலிஃபோன்லாம் வந்து கிடையாது. இந்தியாவுக்கெல்லாம் கால் பண்ணணுனாக்கா வந்து காலிங் கார்டு தான் போகணும். இன்றைக்கி காலிங் கார்டு இருக்கு, அந்த காலிங் கார்டு அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது. இன்றைக்கி நிறையா வந்து வேறு எதுவும் வந்துருச்சு. அப்படி இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் அப்படி போட்டோம்னாக்க நேரடியாக பார்த்துட்டு போகலாம் அப்படின் இருக்கு. டெக்னாலஜிலாம் ரொம்ப வளர்ந்துருச்சு பாருங்க. இன்றைக்கி டெலிஃபோன் ஆரம்பிச்சது எப்போ? இப்போ பாருங்க காலகட்டத்தை பாருங்க. சும்மா அப்படியே டெலிஃபோன்லே வந்து எல்லாம் வந்துடுது, எல்லாமே வந்து வந்துடுது. நீங்கள் எல்லாமே பண்ணலாம். டெலிஃபோன் வந்து ஒரு மினி கம்ப்யூட்டர் மாதிரி இப்போ ஆயிடுச்சு. எல்லாமே இன்டர்நெட் வந்ததுலேருந்து எல்லாமே அப்படி ரொம்ப ஃபீஸிபிள் ஆகிடுச்சு பாருங்க. அந்த கால பாபிலோன் ராஜாவோட காலகட்டத்திலேருந்து இந்த காலகட்டத்தை பாருங்க, என்னென்ன வளர்ச்சி எலக்ட்ரானிக்ஸில் எக்கச்சக்கம் வளர்ந்து போச்சு இல்லையா? எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னாக்க, டெக்னாலஜிலாம் பயங்கரமாக வளர்ந்துட்டோம். ஓகே, நியூ இன்வென்ஷன்ஸ். இன்னைக்கு நான் ரிசர்ச்சில் இருக்கிறேன், நிறைய இன்வென்ஷன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும், அல்லது டிஸ்கவரிஸ் கண்டுபிடிக்கணும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாடுபட்டு தான் இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் கண்டுபிடிக்கிறாங்க, இன்வென்ஷன்ஸ் டிஸ்கவரிஸ் எல்லாம். ஸோ அப்படி முட்டி மோதி வந்து அடித்து பிடிச்சி இன்னைக்கு டெக்னாலஜியில் வந்து வளர்ந்துடுறோம். அமெரிக்கா நம்பர் ஒன், அதுக்கடுத்து ஜப்பான், அதுக்கடுத்து யூகே, அப்படி இப்படின்றோம். வளர்ந்து போயிடுச்சு, எங்கெங்கே வளர்ந்து போயிடுச்சு. நம்ம டெக்னாலஜி சூப்பராக இருக்குது இன்னைக்கு வந்து, எங்கெங்கே வளர்ந்து போயிடுச்சு. புதுசால நிறைய நிறைய கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம் வந்துருச்சு. தயவு செய்து கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம், பாபிலோன் ராஜா காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏதாச்சும் ஒரு புதிய சின் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் இருக்குதா? அல்ல ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஓ 2001 ஒரு சின்னு இன்னைக்காவது டெவலப் ஆகி இந்த ஒரு சின் வந்திருக்குது, புதிய சின் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, டிஸ்கவர் ஆகிருக்குதுக்கு சின். எனக்கு கரெக்டாக பேப்பரில் பார்த்தீங்களா ஏதாச்சும் ஒரு புதிய சின் வந்து கண்டுபிடிக்கப்பட்டதா?
டெக்னாலஜிலாம் எவ்வளோ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, மருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, பயங்கரமாக இன்வென்ஷன்ஸ். ஏதாச்சும் புதிய சின் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கா? ஒரு சின் கண்டுபிடிக்கப்படல. அன்னைக்கு என்ன பாவமோ அதே பாவம் தான் இன்னைக்கு இருக்குது. அன்னைக்கு டானியல், ஷாத்ராக், மேசாக், ஆபத்னமுக்கு என்ன பாவம் முன்னாடி இருந்துச்சோ அதே பாவம் தான் இன்னைக்கு நமக்கும் முன்னாடி இருக்குது. அன்னைக்கு அந்த சாத்ராக், மேசாக், ஆபத்னமுக்கும் அந்த பாவத்தில் விழாதபடி எந்த கிருபை, எந்த கிருபைக்கு அவங்க ஒப்பு கொடுத்து தன்னை பாதுகாத்துக் கொண்டார்களோ அதே கிருபை இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு அவைலபிளா இருக்குது. அந்த 7000 பேர் வந்து ஒப்பு கொடுக்கல, 4 பேர் ஒப்பு கொடுத்தான். ஒப்பு கொடுக்கக்கூடிய அந்த 4 பேர் இன்றைக்கு நம்ம மத்தியில் இருக்கிறாங்களா? அதை தான் கர்த்தர் இன்னைக்கு பார்க்கிறாரு. சின் புதுசாலாம் இல்லை, எந்த புதிய சின்ன கண்டுபிடிக்கப்படலை, எந்த புதிய சின்ன கண்டு டிஸ்கவர் பண்ணப்படலை. அன்னைக்கு ஏதன் தோட்டத்திலிருந்து ஜென்ரேட் ஆன அதே பாவங்கள் தான் இன்னைக்கு வந்து உலாவிக்கிட்டு இருக்குது. அதே ஸ்ட்ராட்டஜியில் தான் பிசாசு வந்து எல்லாத்தையும் வந்து விசிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பெருசாலாம் ஒன்றும் மாறல. ஆனால் இவைகளுக்கு விரோதமாக, இவைகளுக்கு விரோதமாக இன்றைக்கு நான் இந்த பாவத்தில் விழக்கூடாது என்று சொல்லி எவ்வளவு தூரம் நீங்களும் நானும் கங்கணம் கட்டி கொண்டு ஒரு டிசிஷனை வந்து தேவனுக்காக எடுக்கிறோம். அன்றைக்கு அந்த தானியல் அப்படியாக எடுத்தார். அவருடைய காலத்தில் இருந்த பாவங்களும் சரி, நம்முடைய காலத்தில் இருந்த பாவங்களும் சரி, பெரிய வளர்ச்சி கிடையாது டெக்னாலஜி போல. ஆனால் அந்த இருதயம் இன்றைக்கு எத்தனை பேர் இடத்துல இருக்கிறது என்று கர்த்தர் வினவுகிறார். அன்றைக்கு தானியலத்தில் இருந்த அந்த இருதயம், அன்றைக்கு அந்த சாத்ராக், மேஷாக், ஆபத்னம் என்கிற அந்த வாலிபர்கள் மத்தியில் இருந்த அந்த ஒரு இருதயம், பாவத்திற்கு விழாத இருதயம், டெம்டேஷன் வந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணக்கூடிய ஒரு டெசிஷன், அந்த ஸ்டாண்ட் அவுட் இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய தேவ ஜனத்தில் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு எத்தனை பேர் நம்மிடத்துல அப்படிப்பட்டதான ஒரு காரியத்திற்கு, ஒரு இருதயத்திற்குள்ளாக கடந்து போகக்கூடும். தொடர்ந்து இந்த தானியலின் புஸ்தத்தில் நிறைய காரியங்கள் வந்து தியானிக்கலாம். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த ஒரு சில பகுதிகளை இந்த தியானிகளின் புஸ்தகத்திலே வந்து தியானிக்க நான் ஆசைப்படுகிறேன். இப்பொழுது இந்த நேரத்தின் காரணமாக நான் இங்கே இதோட வந்து முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னொரு காரியத்தை சொல்லலாம், பட் ஏற்கனவே நேரம் கடந்து போயிடுச்சு. நான் இதோட முடிச்சிடறேன். நான் கர்த்தருக்கு சித்தமான திருப்பி நான் இதை ஆரம்பிக்கிறேன். நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இளம் வயதுல அல்லது அந்த கண்ட்ரோல் இல்லாத என்விரான்மெண்ட்ல அடக்கி வைத்த அந்த ஆசைகள், இச்சைகள் என்றைக்காவது வந்து தலை தூக்கி இருக்கிறதா? இந்த ஆசைகள், இச்சைகளை தேவனுக்கு சமர்ப்பித்து அதுல வெற்றி காண நாம் வந்து விளைகின்றோமா என்று நாம் நம்மை இன்றைக்கு அழைச்சு ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு சின்ன பசங்க, தும்மா துண்டு பசங்க, எங்களுடைய பாஷையில சொல்லணும்னாக்கம், எங்க ஊர் பாஷையில சொல்லணும்னாக்க, இந்த தும்மா துண்டு பசங்களுக்கு வந்து அந்த ஒரு இறுதி ஆண்டவர் அன்னை கொடுத்துருந்தாருனாக்க, இன்றைக்கு அதே ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். உங்களுக்கு எனக்கு அதை கொடுக்கறதுக்கு வந்து வல்லவராக இருக்கிறார். ஆனா நம்மளோட டிசிஷனை வந்து ஆண்டவர் ஹானர் பண்றாரு. ஆண்டவர் எதையுமே யாருக்குமே வந்து வழிகட்டாயமா வந்து செய்ய போறது கிடையாது. ஸோ நம்மளுடைய இருதயம் எப்படி எங்க இருக்கிறது? தானியலையும் அந்த மற்ற 3 வாலிபர்களையும் வளர்த்த அந்த பெற்றோர்களை பாருங்க. அந்த பெற்றோர்களை போல நம்ம பிள்ளைகளை நாம வந்து இந்த தேசத்தை வளர்க்க எவ்வளவு பிரயாசப்படணும், எவ்வளவு ஜெபம் பண்ணணும், எவ்வளவு ஆண்டவர்கிட்ட வந்து ஞானத்தை கேட்கணும், யோசனை பண்ணி பாருங்க. அந்நிய தேசத்துல கண்ட்ரோலே யாருமே கண்ட்ரோல் இல்லை, இல்லாத பொழுதும் என்னை, நான் பார்க்காத கண்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அந்த தானியலுக்கு அந்த ஒரு விழிப்புணர்வு இருந்ததென்றால், இன்றைக்கு நீங்களும் நானும் ஏமாத்துறோம், ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், ஆண்டவரை நேசிக்கிறோம், எல்லா நேரமும் அந்த உணர்வு நம்மகிட்ட வந்து இருக்கிறதா, நம்ம இடத்துல இருக்கிறதா? நான் பார்க்காத கண்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அப்படி அந்த உணர்வு இருக்கும் என்றால் நாம் என்ன செய்வோம்? அப்படிப்பட்ட அந்த கண்களுடைய அந்த இருதயத்திற்கு என் இருதயத்தை நான் ஒப்பு கொடுத்தவனாக இருக்க வேண்டும். அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். என்னுடைய அப்பா அம்மா இங்கே இல்லை,
என்னை கண்காணிக்கப்பதற்கு என்னுடைய சொந்தக்காரங்க கிடையாது, ஓட்டு கொடுக்கிறதுக்கு நண்பர்கள் அப்படிப்பட்ட நண்பர்கள் இல்லை, அல்லது தூரதேசத்துக்கு போகும்பொழுது ஒருவேளை மனைவியை விட்டுட்டு வந்திருக்கலாம், மனைவி இங்க இல்லை, என்ன வேணாலும் செய்ய தோணும். ஆனாலும் கூட இந்த மனிதனுடைய கண்ட்ரோலை காட்டிலும் நாம எப்பொழுதும் வந்து அந்த தேவனுடைய அந்த ஆளுகையின் கீழாக இருக்கும் பொழுது தேவனுடைய ஆளுகையின் மீது இருக்கிறது என்கிறதான அந்த ஒரு சின்ன ஒரு உணர்வு எப்போது நம்மகிட்ட இருந்துகின்றதுக்கு மேலாக அது பரிசுத்திற்கு உண்டான ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் நம்ம கிட்ட இருக்கும். அதுதான் அன்னைக்கு தானியுடைய இருதயம். அந்த நாலு பசங்களுக்குமே அன்னைக்கு ஒரு வேறு ஒரு இருதயம் வந்து இருந்தது. பாருங்க, நிறைய பேசலாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு சித்தமாக தொடர்ந்து நாம் இதில் தியானிப்போம், நம்மை தாழ்த்துவோம், ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஐயா, அவருடைய தேவ சமூகத்தில் கர்த்தாவே, ஏதோ ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம், ஆண்டவரே தானியோட நாட்களை பார்க்கிறோம், எங்களோட நாட்களை பார்க்கிறோம் கர்த்தாவே. அன்றைக்கும் ஆண்டவரே எது பாவம் என்று சொல்லப்பட்டதோ அதே காரியங்கள் இன்றைக்கும் பாவம் என்று தான் சொல்லப்படுகிறது கர்த்தாவே. இந்த ஆண்டவரே அப்பா, பாபிலோனி உலகத்தினாலே நான் தீட்டுப்படக்கூடாது என்று சொல்லி ஒரு ஸ்டாண்ட் அவுட்டை, ஒரு கங்கணத்தை, ஒரு பிரதிக்கணையை, ஒரு டிட்டர்மினேஷனை தன்னுடைய இருதயத்திலே வைத்த அந்த தானியலை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அந்த தானியலுக்கு நீர் அன்றைக்கு கொடுத்த அந்த ஆண்டவர் டிட்டர்மினேஷன் எங்களை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் வந்து போகிறது, அது எல்லாவற்றின் மத்தியிலும் ஆண்டவரே நாங்கள் உண்மை மாத்திரம் பிரியப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்தோம். தானியல் கொடுத்த அந்த கிருபைகளை, இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்கிறதான அந்த வாலிபர்கள் கொடுத்த அந்த கிருபைகளை கர்த்தாவே இன்று எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உடைய கரத்திலும் மீதானங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். முகாகிலும் பிரகாசிக்கிறீர்களை கிருபைதாரும் சகலவற்றும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. அப்படி நாம் வகைப்படுத்தப்படுவதாக வீட்டுமாக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் நெஞ்சு மண்டாடுகிறோம் பிதாவே. ஆமென், 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 ஆமென். காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கண்ணன் இயேசு தங்கி விடுவார், காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கண்ணன் இயேசு தங்கி விடுவார். அவளை கஷ்டங்கள் தீர்ந்திடும் தன்னை சுமாரிடாரே, அவளை கஷ்டங்கள் தீர்ந்திடும் தன்னை சுமாரிடாரே. தேவஜனம் கூடும் நேரத்தில் தேவன் வந்து அசை வாழ்வார், தேவன் வந்து அசை வாழ்வார். அல்லேலூயா நாங்கள் பாடுவே, அல்லேலூயா நாங்கள் பாடுவோம்.